எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சினிமா நியூஸ்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அபாஸ் அவர்கள் தான் நைன்டிஸ்ல விஜய் அஜித் டஃப் கொடுத்த ஒரு ஆக்டர் அப்படின்னாவே அப்பாஸ் அவர்கள் தான் டோன்ட் வருஷம் காதல் தேசம் படத்துல வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பாடல் தேசிய கீதமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்படி ஒரு பாடல்ல இருந்து பயங்கரமான ஃபேமஸ் ஆன ஒரு ஆக்டர் தான் அப்பாஸ் அவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சினிமா வாய்ப்புகள் எல்லாமே அப்படியே அடுத்தடுத்த படங்கள்ல குறைஞ்சிட்டே வரும்பொழுது ஒரு ஆடல வந்து நடிச்சிருந்தாரு அதுல கண்டிப்பா எல்லாருக்குமே அவர் தெரியும் சினிமா சினிமா வாய்ப்புகளோ ஆடும் வந்து அப்படியே தொடர்ந்து குறைஞ்சிட்டே வரதுனால சினிமா வாய்ப்புகளும் விளம்பரங்களும் அவருக்கு அடுத்தடுத்து குறைய குறைஞ்சிட்டே வரும் பொழுது இவர் என்ன பண்ணினார தெரியுமா ஒரு சினிமா ஆக்டரா இருந்து இந்த வேலைகள் செய்யலாமா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறப்போ இவர் இந்த வேலைகள் என்னைக்குமே வந்து தவறான வேலைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பெட்ரோல் பங்க்ல தன்னுடைய தொழில் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்ச ஒரு ஆக்டர் அப்படின்னு ஒரு இவருக்கு இருக்கு எந்த தொழிலுமே வந்து தவறான தொழில் இல்ல அப்படிங்கிறதுக்கு அபாஸ் அவர்களும் ஒரு உதாரணம் இப்ப சமீபத்துல கொடுத்த பேட்டில அவரு நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருந்தாரு இருந்தாலும் இவர் இப்ப சொன்ன வார்த்தைகள் தான் இப்ப பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் என்னுடைய மகன் அதாவது வந்து மூத்த மகன் என்ன மாதிரியே இருப்பாரு ஆனா

டாக்டர் கிட்ட போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வந்து அப்பா இது என்னோட குழந்தை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அவருடைய ரசிகராக இருந்துட்டு என்ன அப்படின்னா அப்பாஸ் அவர்கள் இந்த மாதிரி சொன்னது வந்து அவருடைய மனைவி ஆகட்டும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் அவர்கிட்ட சொல்லலைனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்திருக்கும் இல்லையா எப்பவுமே கடவுள் கொடுக்கறது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் நம்ம நம்ம வந்து வந்து எதையுமே அந்த குழந்தையோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து நம்மளுடைய ஃபேமிலியிடம் நம்மளுடைய குழந்தைகள் இப்ப இருக்கிற குழந்தைகள் பயங்கர டிஃப்ரெண்டா நம்ம புத்திசாலியா இருக்க மாட்டோம் நம்மளோட நம்மளுடைய குழந்தைகள் அவ்வளவு புத்திசாலியா இருப்பாங்க அது வந்து இறைவனுடைய படைப்பு அதனால எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் கூட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா நீங்க அதோட விட்டுருங்க நம்ம என்னைக்குமே வந்து சரியாதான் இருக்கும் நம்மளுடைய குழந்தைகளும் சரியாதான் இருக்காங்க ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஃபேமிலிய வந்து ஹாப்பியா இருக்கும் சினிமா நியூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்டிஎஸ் சினிமாவை மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த நியூஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன் சீதன் லேட்டர் விஜய் தமிழ்